ஸ்டோரி டாக்கர்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். சினிமா உலகிலே நடந்த பல சுவையான சம்பவங்களையும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்வுகளையும் தனித்தன்மையோடு டூரிங் டாக்கர்ஸ் தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி நம்மை சுற்றி அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்ச்சிகளை பற்றியும் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்ற பல திறமைசாலிகளுடைய நேர்காணல்களையும் வித்தியாசமான முறையிலே தொகுத்து வழங்குகின்ற ஒரு சேனல் தான் சோஷியல் டாக்கர்ஸ். இந்த சோஷியல் டாக்கர்ஸ் டூரிங் டாக்கீஸுடைய சகோதர சேனல். பல யூடியூப் சேனல்களுக்கு மத்தியிலே இன்று டூரிங் டாக்கீஸ் தனி அடையாளத்தோடு திகழ்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் டூரிங் டாக்கீஸுக்கு கொடுத்த ஆதரவு தான். அதே மாதிரியான ஒரு ஆதரவை நீங்கள் சோஷியல் டாக்கீஸுக்கும் தர வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சோஷியல் டாக்கீஸுக்கு யூடியூப் சேனல் தவிர ஒரு முகநூல் பக்கமும் இருக்கிறது. அதிலையும் பல சுவையான தகவல்கள் தினமும் பதிவிடப்படுகின்றன. அதனால் யூடியூப் சேனலுக்கான லிங்க்கும் முகநூல் பக்கத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே தரப்பட்டிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி சார்? 1994 தீபாவளிக்கு அமைதிப்படை நாட்டாமை ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகி ரெண்டு படமே செம ஹிட் ஆயிருந்தது. ஆனால் நாட்டாமை அளவுக்கு அமைதிப்படை படம் வசூல் பண்ண மாதிரி தெரியலையே, அதுக்கு என்ன காரணம்னு பெங்களூர்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. மணிவண்ணனின் அமைதிப்படை ஒரு வித்தியாசமான படம்னாலும் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரக்கூடிய படம் இல்லை அது. ஆனால் நாட்டாமை படம் அப்படி இல்லை. அதில் குடும்பக்கதை இருக்குது, பழிவாங்கல் இருக்குது, நகைச்சுவை இருக்குது, இப்படி எல்லாம் அமைந்த ஒரு படமாக நாட்டாமல் இருந்ததுனால தான் அமைதிப்படையை தாண்டி நாட்டாமை திரைப்படம் வசூலிலே மிகப்பெரிய அளவிலே சாதனையை செய்தது. சார், மார்க்கெட்டோட உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் ஒரு படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதால அந்த படத்தை வெற்றி பெற செய்ய முடியுமான்னு கமாலப்பட்டியிலேருந்து இளஞ்செழியன் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டில் உச்ச நிலையில் இருக்கின்ற ஒரு நடிகர் ஒரு படத்தில் கௌரவ வேஷத்தை நடிக்கிறதுனால அந்த படத்துடைய வசூல் இருக்க அதில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் அந்த படத்து மேலே ரசிகருடைய கவனம் திரும்புவதற்கு நிச்சயமாக அது உதவும். அதனால தான் அது போன்ற நட்சத்திரங்களை சில படங்களில் பயன்படுத்துகிறாங்க. இந்த நடிகர் நடிச்சிருக்க படம் அப்படின்ற காரணத்துக்காக தியேட்டருக்குள்ளே வந்து அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரசிகர்கள் அதை திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல படம் நல்லா இருக்கணும். அப்போ தான் இது போன்ற நடிகர்கள் யார் கௌரவ பாத்திரங்கள் நடித்தாலும் அது அந்த படத்துக்கு உதவியாக இருக்கும். சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேலே ஆச்சி மனோரமா அதிக அன்பு வச்சுருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கான்னு தளவாய்புரம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. மனோரமா வந்து ஒரு தெய்வீக புருஷராகத்தான் சிவாஜியை பார்த்தாங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பந்தம் இருக்க அது அலாதியானது. அப்படிப்பட்ட ஒரு சகோதர பந்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்தது. தன்னுடைய சொந்த சகோதரியை போல தான் மனோரமாவை பாவித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதே மாதிரி தன்னுடைய அண்ணன் போல தான் எப்போவுமே சிவாஜியை பார்த்தார் மனோரமா. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எங்க கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு? சார், ஒரு படம் வெற்றி அடையாத பட்சத்தில் அந்த ஹீரோ ஹீரோனுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு படம் தோல்வி அடைகிறதுக்கு அந்த படத்தோட கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் ஹீரோ ஹீரோனை பிளேம் பண்ணுறாங்கன்னு பள்ளிக்கரணையிலிருந்து சேஷன் கேட்டிருக்காங்க. படத்துடைய தோல்விக்கு எந்த நடிகர் நடிகையும் நான் குற்றம் சாட்டல. ஒரு படம் தோல்வி அடையும் போது அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகை இருக்காங்களே அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பது கொஞ்சம் அரிது அப்படின்னு சொன்னேன். பொதுவாக சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க? வெற்றியை நோக்கித்தானே. அதனால் வெற்றி படங்களில் நடித்த நடிகருக்கோ நடிகருக்கோ பார்த்திங்கன்னா மிகுந்த செல்வாக்கு இருக்கும். தொடர்ந்து பல படங்கள் நடிப்பதற்கு அவங்களுக்கு அழைப்பு வரும். அதே மாதிரி இந்த சினிமாவிலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். தொடர்ந்து தோல்வி படங்களில் நடித்த நடிகர் நடிகருக்கு அது மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள். அதனால தான் படங்கள் வெற்றி அடைந்தால் மட்டுமே நடிகர் நடிகளுக்கு அதிக அளவிலே வாய்ப்புகள் வரும்னு சொன்னேன். அதுவும் குறிப்பாக புதுமுகங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அவங்க நடித்த முதல் படம் வெற்றி பெற்று விட்டால் அவங்களுடைய நிலைமையே வேறு. அந்த படம் தோல்வி படமாக அமையுமானால் திரும்ப போராடி அவர்கள் இந்த சினிமாவிலேயே வெற்றி பெற வேண்டும். சார், டைரக்டர் சங்கர் ஜென்டில்மேன் அண்ட் இந்தியன் இந்த ரெண்டு படங்களோட கதையுமே நவரச நாயகன் கார்த்திக்காக தான் உருவாக்குனாரு அப்படின்னும், அவரோட கால் ஷீட் பிரச்சனையால தான் அந்த படங்கள்ல அர்ஜுன் அண்ட் கமலஹாசன் நடிச்சதாகவும் கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு சென்னையில இருந்து மணி கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் படத்துக்காக முதல்ல சங்கர் தேர்வு செய்து வைத்திருந்த நடிகர் சரத்குமார் தான். அவர் தான் அந்த படத்தில் நடிப்பதாக இருந்தது. அதுக்கான போட்டோ ஷூட்லாம் முடிந்த நிலையில தான் அந்த படத்திலிருந்து சரத்குமார் விலக நேரிட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் சங்கர் யாரிடம் பணிபுரிந்து கொண்டிருந்தாரோ அந்த பவித்ரனுடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சரத்குமாருக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக தான் இந்த ஜென்டில்மேன் பட வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணார். சார், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடியூசர் சுரேஷ் பாலாஜி மூவி ப்ரொடக்ஷனுக்காக 8 மாடியில் ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறதாவும் அதுக்கு கேம்பரா ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதாவுமே நான் கேள்விப்பட்டேன். அந்த பில்டிங் ஓப்பன் பண்ணாங்களான்னு மோகன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்டடத்தை சுரேஷ் பாலாஜி கட்டி முடிச்சிட்டார். ஆனால் அந்த கட்டடம் முழுக்க முழுக்க இந்த சினிமா கலையினுடைய பயன்பாட்டுக்காக இருக்கிறதா என்றால்
இல்ல சார். ப்ரொடியூசர் ஆபாவானன் இப்ப என்ன ஆனாரு, அவர் டூரிங் டாக்கீஸ்ல எப்ப எதிர்பார்க்கலாம்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில ஆபாவானன் எப்படியாவது கொண்டு வரணும்னு நானும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆபாவானன் இப்போ ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற முயற்சியில் இருக்காரு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது ஒரு பெரிய படம் என்கிட்ட சொல்கிறாரே தவிர அதை தாண்டி அந்த படத்தை பற்றி என்கிட்ட எந்த விஷயத்தையும் அவர் இது வரைக்கும் பகிர்ந்துக்கல. ஆனால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், முடிஞ்சவுடனே நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படத்தினுடைய துவக்க விழா நேரத்திலேயாவது நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் ஆபாவானன் பேட்டி இடம்பெறும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். மனசை தொட்டு கண்ணீர் வர வைக்கக்கூடிய கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னா உங்களுக்கு எந்த படத்தோட சீன் ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு வசந்தபாலன் டைரக்ட் பண்ணியிருந்த காவிய தலைவன் படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அண்ட் அந்த சீன் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு யூஎஸ்லேருந்து பாஸ்கர் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி சரி இன்றைக்கி சரி ஒரு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியின் கண்கள்லேருந்து தொடர்ந்து கண்ணீரை வர வைக்குதுன்னா அது பாசமலர் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி தான். நான் சிறுவனாக இருந்ததை பார்த்தபோதும் சரி இன்றைக்கி அதை பார்த்தாலும் சரி என் கண்களில் என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலாக அந்த சீனை நடிகர்களும் சிவாயினசனும் சரி சாவித்திரியும் சரி அற்புதமாக கையாண்டிருப்பாங்க. கண்களில் கண்ணீர் கசியாமல் அந்த காட்சியை பார்த்த ரசிகர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மிக 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 குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கோ இல்லை ஆர் கே செல்வமணிக்கோ வீரப்பன் கிட்டேருந்து ஏதாவது மிரட்டல் வந்துச்சா? மூணு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வீரப்பனை கண்டு பயந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி தைரியமாக இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்கன்னு தர்மபுரியிலிருந்து ராதா முருகன் கேட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் படத்துடைய தயாரிப்பின் போது நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி வீரப்பன் கிட்டேருந்து எந்த அச்சுறுத்தலும் ஆர் கே செல்வமணிக்கும் வரல விஜயகாந்துக்கும் வரல சார். நடிகர் விஜய் ஏன் குடும்ப பாங்கான படங்களில் நடிக்கிறது இல்லைன்னு கோவையிலிருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. குடும்ப பாங்கான படங்களில் நடிக்கக்கூடாது அப்படின்றது விஜயனுடைய எண்ணம் இல்லை. இப்போ விஜயனுடைய மார்க்கெட் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மார்க்கெட்டில் உள்ள நடிகரை விற்று படம் எடுக்கும்போது பெரும்பாலும் அந்த படங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படங்களாக ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்களாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு பல படைப்பாளிகள் எண்ணுகிறார்கள். அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட படங்களில் விஜய் இப்போ நடிக்க முடியல சார். ஹாலிவுட் படங்களுக்கான கிரேஸ் தமிழ்நாட்டில் எந்த படத்திலிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஆங்கில படங்களுக்கான கிரேஸ் தமிழ்நாட்டில் எப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சஃபயர் தியேட்டர் திறந்ததுக்கு பின்னால் தான் ஆங்கில படங்கள் மிக அதிகமான அளவிலே தமிழ் ரசிகருடைய நெஞ்சங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதுக்கு முன்னாடி யூனியன் பிரசன் தியேட்டரில் அப்பப்போ ஆங்கில படங்கள் வந்து கொண்டிருந்தன. அதே மாதிரி ஓடியன் தியேட்டர்லேயும் அப்பப்போ ஆங்கில படங்களை போடுவாங்க. ஆனாலும் சஃபயர் தியேட்டர் வந்ததுக்கு பின்னால் தான் ஆங்கில படங்களுக்கான வரவேற்பு சென்னையில் மிகப்பெரிய அளவிலே பெருகியது. சார் பாரதி ராஜாவோட பெரும்பாலான படங்களில் ஜனகராஜ் நடிச்சிருப்பார், அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த நட்பு பற்றி சொல்லுங்கன்னு சென்னையிலேருந்து விக்ரம் கேட்டிருக்காங்க. ஜனகராஜ் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பழகிறதுக்கு ஜனகராஜ் வந்து ஒரு குழந்தை. ஜனகராஜுக்கு எப்போ கோபம் வரும் எப்போ சண்டை போடுவார் அப்படின்னு நம்மால் ஊகிக்கவே முடியாது. ஆனால் அந்த சண்டையெல்லாம் இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நடிக்காது. அதுதான் ஜனகராஜ்கிட்ட உள்ள தனி குணம். ரொம்ப நல்ல நண்பர். பழகிறதுக்கு ஜனகராஜ் வந்து ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி சில படங்களில் அவருடைய நடிப்பை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டும் ஜனகராஜ் எடுத்துக்க முடியாது, ஒரு அற்புதமான ஒரு குணச்சித்திர நடிகராகவும் பல படங்களில் தன்னை நிரூபித்திருக்கிறார் ஜனகராஜ். நடிகர் அர்ஜுன் மாதிரி கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தடம் பதிச்ச நடிகர்கள் வேற யாராவது இருக்காங்களான்னு இலங்கையிலிருந்து துசேந்தன் கேட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் இருந்து இங்கே வந்து தடம் பதித்தவர்களில் வந்து நீங்கள் அர்ஜுன்கிட்டேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து இல்லை ஆரம்பிக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அர்ஜுன், பிரகாஷ் ராஜ், ரமேஷ் அரவிந்த் என்று பல நல்ல நல்ல கலைஞர்களை கர்நாடகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. சார் 1958 ரிலீஸ் ஆயிருந்த மர்ம வீரன் படத்தில் நடிச்சிருந்த ஸ்ரீராம் பத்தி சொல்லுங்கன்னு ரமன்குமார் கேட்டிருக்காங்க. அழகான தோற்றம் கொண்ட ஒரு கதாநாயகன் ஸ்ரீராம். ஸ்ரீராமை பற்றி நீங்கள் கேட்டதுனால ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். முதல் முதலாக நான் சென்னைக்கு வந்தபோது, சென்னைக்கு அப்போ வர எல்லாருக்குமே நடிகர் நடிகளை பார்க்கணுன்னு ஆசை இருக்கு இல்லையா, அது மாதிரி பல நடிகருடைய வீடுகளுக்கு அவங்கள பார்க்கணுன்னு நான் தேடி போனேன். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெமினேஸ் வீட்டுக்கு கூட போனேன். அப்போ அவர் அங்கே இல்லை, அவங்க அம்மா தான் இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தோம். அப்போ அந்த பயணத்தின் போது நான் சந்தித்த ஒரே கதாநாயக நடிகர் ஸ்ரீராம் தான். ரொம்ப நல்லா எளிமையாக எங்களோட பழகினார். நான் ஊருக்கு போன பிறகு பல நாட்கள் அவரை பற்றி திரும்ப என்னுடைய நண்பர்கள் எல்லோருட்டையும் பேசிட்டு இருந்தேன். சார் எந்த ஒரு படமுமே பட்ஜெட்டுக்குள்ளே முடியறதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எந்த காரணத்தால் பட்ஜெட்டை மீறி செலவாகுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து குணசேகர் கேட்டிருக்காங்க. பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிறவங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. முரட்டுக்கால படம் எடுக்கும்போது ஒரு சண்டை காட்சியை படமாக்கணும் அப்படின்னு எஸ் முத்துராமன் ஏவிஎம் சரவணன் போய் கேட்டார். எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு சரவணன் எஸ் முத்துராமன் கேட்டார். இவர் ஒரு தொகையை சொன்னார், அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார்.
சரவணன் ஒத்துக்கிட்ட தொகையிலேருந்து ஏறக்குறைய 10-15% குறைவாகவே அந்த சண்டை காட்சி எடுத்து முடிச்சிட்டாரு எஸ்பி முத்துராம். இப்படி பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கின்ற பல இயக்குநர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனால் ஒரு சில இயக்குநரால் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை எடுக்க முடியலன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அவங்கக்கிட்ட பிளானிங் இல்லாததான். திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் எக்ஸிக்யூஷனில் வந்து செலவுகளை குறைக்க முடியும். அந்த ப்ரீ பிளானிங் இல்லாத காரணத்தினால தான் பல பேர் கண்ணாபண்ணன் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் திண்டாடுறாங்க, தயாரிப்பாளர்கிட்ட கெட்ட பெரிய வாங்குறாங்க. சார், நடிகர் மோகனுக்காக டப்பிங் பேசியிருந்த சுரேந்தர் மோகனுக்காக ஏதாவது படங்களில் பாடியிருக்காரான்னு சென்னையிலிருந்து குமார் கேட்டிருக்காங்க. பல படங்கள்லேயே மோகனுக்கு பின்னணி குரல் கொடுக்கின்ற வாய்ப்பு சுரேந்தருக்கு கிடைச்சிருக்கே தவிர பாடுகின்ற வாய்ப்பு கிடைக்கல. வேறு சில படங்களில் அவர் பாடியிருக்கார். சார், நடிகர்களோட வாரிசுகள் நடிகர்களாகவோ இல்லை இயக்குநர்களாகவோ இருக்காங்க. ஆனால் இயக்குநர்களோட வாரிசுகள் அந்த அளவுக்கு பிரகாசிக்கிறது இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு கும்பகோணம்லேருந்து உப்புலியப்பன் கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகிலே ஒருத்தர் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவர் யாருடைய வாரிசு அப்படின்றது முக்கியம் இல்லை, அவரை எந்த அளவு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். எஸ்ஏ சந்திரசுடைய வாரிசு அப்படின்றதுனால விஜயை ரசிகர்கள் உடனே ஏற்றுக்கலையே. கடும் உழைப்புக்கு பின்னால் தான் விஜய் மெல்ல 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 முன்னேறி இன்றைக்கி எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்தார். அதனால் ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுங்க, ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒரு நடிகரோ நடிகையோ புகழ் பெற முடியும். சார், எத்தனையோ படங்களில் ஹீரோஸ் வந்து அப்பா பையன் அப்படின்னு டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின்ஸ் அம்மா மகள்னு டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்களான்னு கோவையிலேருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. தாய் மகள் வருஷத்தில் எத்தனையோ கதாநாயகர்கள் நடிச்சிருக்காங்கன்னாலும் என்னால் மறக்க முடியாத பாத்திரம்னா அது காவிய தலைவி படத்திலே சவுக்கார் ஜானகி ஏற்றிருந்த பாத்திரம். அந்த படத்தில் தாய் மகளாகி ரெண்டு வேஷங்களையும் மிகச்சிறப்பாக நடித்திருந்தார் சவுக்கார் ஜானகி. சவுக்கார் ஜானகி எப்படிப்பட்ட திறமையான நடிகை அப்படின்றத நான் சொல்லியா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார், விஷால் 31 படத்தோட ஷூட்டில் விஷாலை பாட்டில் வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீன் மேக்கிங் வீடியோவை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து விஷாலோட அர்ப்பணிப்பை பார்த்து நான் வியந்து போனேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ஈரோட்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. அந்த சண்டை காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது. மிகவும் நேர்த்தியாக அந்த சண்டை காட்சியை படமாக்கியிருக்காங்க. விஷால் சண்டை காட்சிகளில் வந்து ரொம்ப ஆர்வமோடு நடிக்கின்ற நடிகர். அதனால் அவருடைய படத்தில் இது போன்ற சண்டை காட்சிகள் சிறப்பாக அமையறதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் சேரம் கே பாலச்சந்தர் எத்தனை விருதுகளை வாங்கி குவித்த இயக்குனர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருடைய அறையில் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிய விருதுகள் பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் மிகவும் அழகாக நேர்த்தியாக அடுக்கி வச்சிருப்பார். அதை பார்க்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சி. எண்ணற்ற முறை தமிழக அரசின் விருதை பெற்றிருக்கின்ற கே பாலச்சந்தர் தேசிய விருதுகளையும் பல முறை வென்ற ஒரு கலைஞர். பல தேசிய விருதுகளை வென்றிருந்தாலும் இருகோடுகள் படத்திற்காக அவர் வென்ற தேசிய விருது இருக்க அது அவருடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. ஜெமினி, சவுக்கார் ஜானகி, ஜெயந்தி ஆகிய மூவரும் போட்டி போட்டு நடித்த அந்த திரைப்படத்துக்காகத்தான் முதல் முதலாக தமிழ் படத்திற்கான தேசிய விருதை வாங்கினார் இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.